தற்பொழுது தனி அரசு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். வெளியில் போராடுகிற சூழல் உருவாகும் என்பதை எச்சரித்து இந்த ரத யாத்திரையை தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இதன் மூலமாக பதிவு செய்கிறோம். இதைத்தான் சட்டமன்றத்திற்குள்ளேயும் சட்டமன்றத்தில் நான் வெளிநடப்பின் மூலமாக இந்த பதிவு பண்ணிடுவோம். தமிழ்நாடு என்பது ஒரு அமைதி பூங்கா. தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் உருதாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வட இந்தியாவில் இருப்பது போன்ற பிரிவினைகள் தமிழ்நாட்டிலே இல்லை. அப்படி எல்லோரும் ஒற்றுமையாக எல்லா சாதியினரும் மதத்தினரும் வாழக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் ராமராஜ்ய ரத யாத்திரை என்ற பெயராலே விஸ்வ இந்து பரிஷத் ஒரு ரத யாத்திரை ஏற்படுத்தி நாளைய தினம் தமிழ்நாட்டுக்குள் நுழையவிருக்கிறது. அயோத்தியில் ராமர் கோயில் பாபர் மசூதி விவகாரம் என்பது நீதிமன்றத்தில் வடக்கிலே இருக்கிறது. நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் வடக்கிலே இருக்கின்ற பொழுது அதை தாண்டி ஒரு கருத்தியலை திணித்து தமிழ்நாட்டுடைய அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில் விஸ்வ இந்து பரிஷத்துடைய இந்த யாத்திரை அமைந்திருக்கின்றது என்ற காரணத்தினால இந்த யாத்திரைக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழக கொங்கு இளைஞர் பேரவையும் முக்குலத்தோர் புலிப்படையும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சபாநாயகரிடம் கொடுத்தோம். சபாநாயகரும் அது குறித்து விவாதிப்பதற்கு அவர் அனுமதிக்காத காரணத்தினால தமிழக அரசுடைய கவனத்தை கூடுதலாக ஈர்க்கும் விதத்தில் இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இந்த விவகாரத்தில் அதிமுகவும் திமுகவும் காங்கிரஸும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக அறிவிக்க வேண்டும். நாளைய தினம் இந்த ரத யாத்திரை நடக்க இருக்கக்கூடிய நிலையில் தமிழ் உணர்வு அமைப்புகளும் சமூக நீதி அமைப்புகளும் ஜனநாயக சக்திகளும் 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் பல்லாயிரக்கணக்கானோரோடு அணிதிரண்டு நாளைய தினம் தமிழ்நாட்டிற்கு எல்லைக்குள் நுழைய இருக்கக்கூடிய அந்த ரத யாத்திரையை அமைதி வழியில் ஜனநாயக வழியில் மறியல் நடத்தவிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்னவாகும் என்று தெரியவில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக அந்த யாத்திரைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று எங்கள் நான்கு கட்சிகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம், தமிழ்நாடு இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய ஒரு பூமி. இந்த பூமியுடைய அமைதியை கெடுக்காதீர்கள் என்று வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சக்திகளுக்கு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரத யாத்திரை தமிழகத்திலே அனுமதிக்கக்கூடாது, தமிழக அரசு அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசு, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருந்தவரை இது போன்ற எந்த ஒரு மதவாத சக்திகளுக்கும் எந்த ஒரு விதத்திலுமே இடம் கொடுக்காமல் அதிலே அனைத்து சமுதாய மக்களுடைய அன்பை பெற்ற ஒரே தலைவியாக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய அரசு இதை மனதிலே கொண்டு அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் நால்வரும் சட்டமன்றத்திலே பேரவைத் தலைவர்களிடத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். அவர் அதற்கு அனுமதி மறுத்ததால் ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் மிக மிக முக்கியமானது. குறிப்பாக தமிழகம் அனைத்து மதங்களையும் அனைத்து மொழிகளையும் உள்ளடக்கிய ஒரு அமைதி பூங்கா, இதற்குள்ளே தீய சக்திகள் நுழைவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையிலே இதை தமிழக முதல்வர் அம்மாவினுடைய நல்வழியிலே ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதாக சொல்லக்கூடிய நமது முதல்வர் உடனடியாக இதை கவனத்திலே கொண்டு இதற்கு எந்தவிதமான ரூபத்திலும் எந்தவிதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் கடுமையாக அதை தடை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை தமிழகத்திலே உருவாக்குவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு அனுமதி வழங்கப்படுமேயானால் நாங்கள் கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தனியரசனுடைய தலைமையிலும் முக்குளத்தோர் புலிப்படையினுடைய அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய என் தலைமையிலும் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்சாரினுடைய தலைமையிலும் இந்த தேசத்திற்காக தன்னுடைய இன்னுயிரை நீர்த்த தீரன் சின்னமலை அவர்களையும் இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வ திருமகன் பசும்பொன்னார் முத்துராமலிங்க தேவருடைய சிலையையும் பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய சிலையையும் காய்த்தேமில்லத் கண்ணியமான அரசியலை கட்டி காத்த காய்த்தேமில்லத் அவர்களுடைய சிலைகளையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து இந்த தேசத்திற்காக பாடுபட்ட ஜாதி மதங்களை கடந்த அத்தனை தியாகிகளுடைய உருவங்களையும் பொறித்த ஒரு ரத யாத்திரையை
நாங்கள் தமிழகத்திலே மனித நல்லுணர்வை, மத நல்லிணக்க உணர்வை உருவாக்கக்கூடிய, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒருதாய் பிள்ளையில் மொழியால் இருந்த தமிழர்கள் என்பதை இந்த தமிழகத்திலே மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே ஒரு ரத யாத்திரைக்கு தமிழக அரசு எங்களுக்கும் அனுமதி வழங்க வேண்டும். இதை கோரிக்கை. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.